வெல்கம் டு நெத்தோஸ் நியூட்ரிஷியஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது, இது ஒரு டிஃபனுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான பேசன் பிரெட் சில்லி டோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ பேசன் ஃப்ளார், கடலை மாவு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன், பிரெட் ஸ்லைசஸ் ஒரு 4 to 5, அண்ட் ஜிஞ்சர் நல்லா ஃபைனாக சாப் பண்ணது, கொத்தமல்லி, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், அண்ட் வெங்காயம் 1 ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க, கேப்சிகம் 1 ஃபைனாக சாப் பண்ணது, அண்ட் கேரட் 1 வந்து கிரேட் பண்ணி திருவி வச்சுருக்கேன், அண்ட் கொஞ்சமாக வந்து ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு ரெட் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு, எண்ணெய். இவ்வளோ தான் நம்மளோட பேசன் பிரெட் சில்லி டோஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடலை மாவோட பேஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த பச்சை மிளகாய், கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லி இதை போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பிகாஸ் இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இதை அரைச்சி இதை இந்த தண்ணி போட்டு தான் நம்ம வந்து இந்த பேசன் ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ அப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இதை வந்து நம்ம கடலை மாவோட போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் கடலை மாவோட, ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பச்சை மிளகாய், கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லியோட தான் ஆட் பண்ணுறேன். அது கூட நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க ஜிஞ்சர் அண்ட் துருவி வச்சுருக்க கேரட், கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கேப்சிகம் அண்ட் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா அண்ட் ரெட் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன். ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அண்ட் தண்ணி ஊற்றி இந்த பேட்டர் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் தான் நம்மளோட ப்ரெட்டை வந்து டிப் பண்ணி நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ பேசிக்காக கடலை மாவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரோட்டீனோடு சேர்த்து உங்களுக்கு பி வைட்டமின்ஸில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஃபோலேட்டுங்கிற ஒரு வைட்டமின் இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் த பி வைட்டமின் அது, அண்ட் கேப்சிகமில் உங்களுக்கு விட்டமின் சி இருக்குது, கேரட்டில் விட்டமின் ஏ இருக்குது, ஆனியன்ஸில் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அது இல்லாமல் நம்ம ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை, கொத்தமல்லி அதோட அந்த ஃப்ரெஷ் ஃப்ளேவரோட இந்த டோஸ்ட் வந்து ரொம்பவே ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். அண்ட் மெயினாக பார்த்திங்கன்னா இதில் வந்து ப்ரோட்டீன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இதை நீங்கள் பிளானே பண்ணலன்னா கூட இந்த ஐட்டம் டக்குன்னு வந்து நீங்கள் உங்கள் கிச்சன் வந்த உடனே டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு குயிக்கான ஒரு ரெசிபி, அண்ட் மீன்வைல் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இதை நல்லா நம்ம ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் அந்த ஜிஞ்சர் ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் பிகாஸ் நம்ம ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எங்கள் பேன் ரெடியாக இருக்குது, நம்மளோட பேசன் ஃப்ளாரும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். இட்ஸ் பீன் லோடட் வித் வெஜிடபிள்ஸ், ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கக்கூடிய ஒரு டிஃபன் ஐட்டம். ஸோ இப்போ நம்ம பிரெட்ஸை வந்து இதில் டிப் பண்ணி நம்ம போட போகிறோம். ஸோ நம்ம பேனில் வந்து ஜஸ்ட் ஒரு ட்ராப் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை இந்த டிப்பை இதில் அப்படியே போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து தான் நீங்கள் திருப்பி விடணும். ஸோ நம்ம இந்த சைட் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ரெண்டு சைடும் கொஞ்சம் சிம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் வச்சு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ இதில் வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கிறதுனால ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கக்கூடிய ஒரு ஐட்டம். ஸோ அது இல்லாமல் நம்ம கடலை மாவு யூஸ் பண்ணியிருக்கோம், அதில் ப்ரோட்டீன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட டோஸ்ட்டை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி இஸ் ரெடி. ஸோ பேசன் பிரெட் சில்லி டோஸ்ட். ஸோ டெஃபினட்டாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் எனக்கு மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள். And don't forget to like, share and subscribe and share among your friends as well. And thank you so much for watching.